அனைவருக்கும் கல்யாண மாலையின் இனிமையான பணிவான வணக்கம். எல்லாருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமுமே என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வது தான். அதுதான் அப்ஜெக்டிவ். அந்த மகிழ்ச்சி எதிலேருந்து கிடைக்கிறதுங்கிறது வேணா வேறுபடலாமே தவிர, மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்கான மாற்று கருத்து யாருக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மகிழ்ச்சி எங்கிருந்தெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோணத்துல பேச போறோம். மூணு வகையான மகிழ்ச்சியை பிரிக்கலாம். ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது தானும் சந்தோஷப்பட்டு பிறரையும் சந்தோஷப்பட வைப்பது. இப்போ கல்யாண மாலை நிகழ்ச்சி மாதிரி இது மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி. அதாவது தானும் சந்தோஷப்பட்டு பிறரையும் மகிழ்விக்கிறது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி. அடுத்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் சந்தோஷப்படுவது, அதனால பிறருக்கு ஏதாவது நன்மையான்னு கேட்டால் இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு பாதாம் அல்வா பிடிக்கும், நான் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னா அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்குமான்னு கேட்டால் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது இரண்டாவது வகையான மகிழ்ச்சி, அதுலேயும் எந்த தப்பும் இல்லை. மூன்றாவது வகையான ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, தன் சந்தோஷத்திற்காக அடுத்தவர் சந்தோஷத்தை கெடுக்கிறது. நான் இந்த வீட்டை அவங்கள்ட்டேந்து அபகரித்தாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம மகிழ்ச்சின்னு ஏற்றுக்கிறது கிடையாது. இந்த வகையில் வந்து இந்த மாதிரி மூணு வகையான மகிழ்ச்சி இருக்குது. இல்லை, ஒரு விஷயத்தை மட்டும் நான் எல்லா மேடைகளையும் நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த இளைஞர்களுக்கு இருக்கிற மது பழக்கம், அந்த மகிழ்ச்சியை வந்து நான் பல பேர்கிட்ட கேட்ட போயிது என்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களுடைய டெஃபினேஷனாக இருக்குது. எனக்கு சந்தோஷம், நான் குடிக்கிறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை வந்து நான் மூன்றாவது வகையாக தான் பார்க்குறோம். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் தான், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. ஆனால் குடிச்சிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறதுனால ஏற்படுற ஆக்சிடெண்ட், குடிச்சிட்டு நீங்கள் பண்ணுற தவறுனால அடுத்தவர்களுக்கு ஏற்கக்கூடிய பாதிப்பு, இன்றைக்கி ஏற்படும் பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணம் மதுதான். அதை நம்ம யாருமே மறுக்கவே முடியாது. பெரும்பாலான குற்றங்கள் நம்முடைய தேசத்தின் தலைக்குனிவிற்கு மிகப்பெரிய காரணம் மது. அந்த மதுவிலேருந்து கண்டிப்பாக எல்லாரையும் மீட் எடுக்கணும். இது சப்ஜெக்டுக்கு வெளியில் போகிறோம். இருந்தாலுமே இந்த மூன்று வகையான மகிழ்ச்சியில் இந்த மேடையில் பேசப்போகும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது முதல் வகையான மகிழ்ச்சி. நாம் சந்தோஷப்படணும், அதனால் அடுத்தவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற முதல் வகையான மகிழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் சீதாராமன் அவர்கள், சிஇஓ தோஹா பேங்க். அதாவது தமிழ் மீது அவர் கொண்டிருக்கும் பற்று அப்படிங்கிறது மிகப்பெரிய பற்று. இது எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் தான். அதை பற்றி அவர் நிச்சயமாக அதை பேசுவார். நான் அவர்கிட்ட கேட்டுட்டது அதுதான், நீங்கள் ஹார்வர்டில் பேசலாம், அங்கே பேசலாம், இங்கே பேசலாம், ஆனால் இந்த மக்கள், இந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் பாடமாக இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் டெஃபினட்டாக மிஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டோம். அங்கிருந்து பறந்து இங்கே வந்திருக்கும் திரு சீதாராமன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, திரு சீதாராமன் அவர்கள் மனதின் அமைதியிலிருந்து மலர்வது மகிழ்ச்சி என்று பேச வருகிறார். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கல்யாணமாலை நிறுவனத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்களே, சொற்சுவை பொருட்சுவை இவை அனைத்து மூட்டி சுந்தர தமிழிலே இங்கே பேசிக்கொண்டிருக்கின்ற பேச்சாளர்களே, தித்திக்கும் தமிழ் மணக்கும், ஏத்திக்கும் புகழ்மணக்கும், உலகத்தில் வாழும் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இதற்கு நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் மோகனும் மீரா நாகராஜனும் ஃபோன் பண்ணும்போது நான் லண்டனில் இருந்தேன். மகாத்மா காந்தியினுடைய சிலையை வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்கொயரில் திறந்தாங்க. அந்த தலைப்பை சொன்னாங்க, இந்த மாதிரி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் பேசினும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னுடைய வாழ்க்கை, அதே மாதிரி அண்ணல் காந்தியடிகளுடைய சுயசரிதை தான். என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை நான் பார்க்குறேன். நான் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. நான் என்பது என் உடல், உருவம், ரத்தம், நாளம், இவையெல்லாம் என் தாய் தந்தை எனக்கு கொடுத்த பிச்சை. இதையெல்லாம் நான் என் தாய் தந்தையிடம் பெற்றது. நான் என்ற வார்த்தைக்கு அகங்காரம் கிடையாது, ஆணவம் கிடையாது, அர்த்தமும் கிடையாது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, எப்போ அதை புரிஞ்சுக்கிறோமோ உள் அமைதி நிச்சயம். உண்மையான கடவுள் அந்த பிள்ளையாக இருக்கிற கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுதான் உண்மை. வாழ்க்கையினுடைய அடிச்சுவடு அதான். வாகர்த்தாவு சம்வர்த்தோ வாகர்த்த பிரதிபத்தைய ஜெகத பித்தரோ வந்த பார்வதி பரமேஸ்வரோ. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்தது கோவிலும் இல்லை,
முந்தி தவம் கிடந்து 300 நாச்சு மந்து அந்திப்பகலாய் வந்தி தனி மனிதனை பெற்றெடுக்கிறாள் தாய். அவள் தான் அவனுடைய முதல் தெய்வம். எப்போ இவங்களை மகிழ்ச்சி அடையும் நினைச்சேனோ அப்போவே என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் நான் கற்ற முதல் பாடு. வறுமை கோட்டைக்கு கீழே பிறந்த நான், என்னுடைய தந்தையார் 1959 சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியிலே சிரோன்மணி பட்டம் பெற்று, அதற்கு பிறகு ஹிந்தியிலே விசாரத் பட்டம் பெற்று, முதல் மாணவனாக தங்கமெடல் பெற்று, ஹிந்தி பண்ணிட்டா 1959 சேர்ந்தபொழுது 69 ஹிந்தி அஜிடேஷன் இருந்தது. அப்போ வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நான் படிக்க வேண்டிய நேரத்தில் என் தாய் தந்தையரிடம் நான் கேட்டதெல்லாம், கல்வி செல்வம்தான் என்னுடைய நிரந்தரமான செல்வம் என்பதை நான் உணர்ந்ததனால் அதுதான் எனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியும் என் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நான் புரிந்து கொண்டதனால் அவர்களிடம் கேட்டேன். நாங்கள் தேரழுந்தூர்னு மாயாரத்து பக்கத்தில் ஒரு ஊரில் அந்த ஊரில் இருந்தோம். எங்கள் அப்பா வந்து அங்கே சமஸ்கிருத பாடம் சொல்லிக் கொடுத்துருந்தார். இந்த வேலையை விட்டு போகிறோம். அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தேசிய உயர்நிலைப் பள்ளி மாயவரம் மயிலாடுதுறை. இப்போ அந்த பள்ளியில் படிக்கணும்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். தந்தை மகற்காட்க உதவி அவையத்தி முந்தி இருப்ப செயல் மாதிரி அவர், சரி பையன் கேட்குறான், நல்லா படிக்கட்டும், படிப்பு தான் அவனுக்கு முக்கியம் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால் தேசிய உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணி அட்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் 10 கிலோமீட்டர் பஸ்ஸில் தான் போனோம். 30-60 பைசாகும் ஒரு ட்ரிப் போகிறதுக்கு. 75 ரூபா சம்பளம் அப்பாவுக்கு. அதில் 20-25 ரூபா இதுக்கு போயிடுச்சுன்னா குடும்பம் நடத்தி ஆகணும். என்னோட கூட பிறந்தவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு நான் உள்ளூர எனக்கே ஒரு குற்ற உணர்வு. ஏன்னா நம்ம அப்பா அம்மா போய் கஷ்டப்படுத்துகிறோமேன்ட்டு என்னோடய தலைமை ஆசிரியர்கிட்ட போய் கேட்டேன். எஸ்வி கனால் சொன்னோம்னு, கிரேட் டீச்சர் யூஸ், கிரேட் டிசிப்ளினரி ஆஸ்வெல். அவர்கிட்ட போய், சார் இது மாதிரி இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன்னா என்னால்லாம் தேரழுந்தூரில் வர முடியாது சார். எனக்கு இந்த இலவச விடுதி இருக்குங்க, இந்த விடுதியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்துடுறேன் சார்னு. நீ இப்போதெல்லாம் ஃபஸ்ட் தான் வந்திருக்க, நீ ஃபஸ்ட் டைம் ஆயிடுச்சு, இன்னும் 2 டைமில் எல்லா பரீட்சையிலையும் நீ ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பாக இலவச ஹாஸ்டலில் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னா, இருக்க இடம், உடுக்க உடை, படிக்க புஸ்தகம் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பள்ளியிலே அந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். இலக்குகள் முக்கியம். இலக்குகள் வாழ்க்கையில் ஒரு கிளியர் அடைய வேண்டும் என்று சொன்னால் you have a drive within you. Again, I realize education is ultimate. எப்போ எஸ்பிகே சொன்னாரோ அப்போலேருந்து 2வது டேர்மில் நான் தான் எல்லா பரீட்சையிலையும் ஃபஸ்ட்டு. கடைசி டேர்மில் கடைசி பரீட்சை, அந்த பரீட்சைக்காக நான் வந்து 10வது நம்பர் பஸ்ஸில் வழக்கமாக போகிற வழக்கம், 9 மணிக்கு ஏறினா 9:30 மணிக்கு மாயாரம் போய் சேரும், 9:00 to 9:45 நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் கடைசி பரீட்சைக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கணக்கு பரீட்சை வேறு அது. அப்போது அந்த சூழ்நிலையிலே பஸ்ஸு வரலை. கோமல்லையே 10வது நம்பர் பஸ்ஸு, கோமல் டு மாயாவரம், பஸ்ஸு வரலை. உடம்பெல்லாம் ஆடிப்போச்சு. வீட்டுக்கு ஓடினேன். ஓடி போய் அப்பாவோட சைக்கிள் எடுத்துகிட்டு முதிக்க ஆரம்பித்தேன். புஸ்தகம் மூட்டையும் எடுத்துகிட்டு 2 கிலோமீட்டர் போயிருப்பேன். தொழுதாளங்குடின்னு ஒரு பெரிய ஒரு குட்டை இருக்கும். அந்த தொழுதாளங்குடியில் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு, உதறிடுச்சு. அப்படியே சைக்கிள் அப்படியே குட்டைக்கு பக்கத்தில் வச்சுட்டு புஸ்தகம் மூட்டையை வச்சுட்டு ஓடினேன். 8 கிலோமீட்டர் ஒரு ஏழை மாணவனுடைய ஓட்டம், வைராக்கிய மாணவனுடைய ஓட்டம், வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆணித்தனமான எண்ணத்துடன் நான் ஓடிய ஓட்டம். ஸ்கூல் போய் சேர்ந்தேன். ஒரே குளமாக இருக்கேன். எஸ்விகே நிற்கிறார் வாசலில். அவர்கிட்ட போய் அழுதேன். எனக்கு கையில் கடிகாரம் கிடையாது. சார் என்னை உள்ளே விடுங்க சார்னு. அவசரப்படாத, 10:25 தான் ஆகுது, இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, பரீட்சை எழுதலானே அப்படின்னார். 10:30 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாரு. 11:30 மணிக்கு எழுதி முடித்தேன். ஆன்சர் பேப்பர் பார்த்தார். அப்படியே பார்த்துட்டு அவர் அழறார். என்னை பார்த்துட்டு நான் அவரை பார்த்து அழறேன். ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டோம். அதுதான் ஆனந்த கல்வி. என் தாய் தந்தையினுடைய அவதியை நான் குறைத்து விட்டேன் என்ற மகிழ்ச்சி என் உள்ளே இருந்தது. வாழ்க்கையினுடைய அடித்தளத்திலே முன்னுக்கு வர வேண்டும் என்று நான் நினைத்த போது ஏற்பட்ட
இடர்பாடுகள் தடைகள் ஏராளம். உள் அமைதி வேண்டும் என்று சொன்னால் இலக்குகள் வேண்டும், கடின உழைப்பு வேண்டும்,